வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துட்டுருக்காது கேஒய்சி லெட்ஸ் க்ரோ டுகெதர் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இன்றைக்கான வேலை எங்கேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிகிரி படித்தவங்களுக்கான வேலை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே வந்துருங்க ஸோ எஸ்பிஐலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க ஸோ வாங்க டீட்டெயில் என்னென்னு பார்ப்போம் ஸோ வேக்கன்சி பொறுத்தளவுக்கு ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ரெண்டாயிரம் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேட் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இன்றைக்கி அதுக்கான வயது வரமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சது இருபத்தொரு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உங்களுக்கு இருபத்தொரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதுபோல் முப்பது வயசுக்கு மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் வயது தளர்வு கொடுக்கப்படும் அதாவது எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூடிக்கு பத்து வருஷமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கான சேலரி பொறுத்தளவுக்கு இதுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது கூட சேர்ந்து ஹெச்ஆர்ஏ சிசிஏ பிஎஃப் மற்ற கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிமிலியர்லி எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூ சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எக்ஸாம் சென்ட்ரு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மெயின் எக்ஸாம் சென்ட்ரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் திருநெல்வேலியும் நடக்க போகுது ஸோ அது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்கும் எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் வாங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு நீங்கள் ஊரில் எஸ்சி எஸ்டி பிடிஎல்பிடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நான் வெப்சைட்டில் கீழே கடைசியில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸு சில கொடுத்துருக்காங்க என்றைக்கு ஓப்பன் ஆகுது என்றைக்கு முடியுது என்றைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியுது ஸோ அதுக்காக பேமெண்ட் அப்ளிகேஷன் என்றைக்கு பண்ண இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்காக அஃபீஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்கு கரியர் பேஜுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கடைசியில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ